அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 15 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழையால் வடமாநிலங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 3 லட்சம் மக்கள் வீடு உடைமைகளை இழந்து தவித்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 15 மாவட்டங்களில் 800க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் தத்தளித்து வருகின்றன. குறிப்பாக பார்வெட்டா மாவட்டத்தில் வெள்ளத்தால் 170,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. உதாம்பூரில் நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரிகள் காத்து கிடக்கின்றன. रोड बंद है, बारिश हो रही है, तो देख लेंगे आगे से क्या मैसेज मिलेगा हमारे को, तो हम आपको बता देंगे. हम रात के खड़े हैं, 9 बजे से. 9 बजे कानवाई रोक दी, 9 बजे से हम खड़े हैं रात के. 250-300 के करीब इधर ट्रक के खड़े हैं. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகள் நிலச்சரிவை எதிர்கொண்டுள்ளன. மண்டி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சண்டிகர் மணாலி நெடுஞ்சாலையில் ராட்சத பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்தன. रात में हमने होटल ले लिया था, मॉर्निंग में थोड़ा सा पता लगा कि ओपन हो गया है तो हम लोग निकल गए थे, लेकिन अभी तो फिर बता, बट वो आके फिर जाम में ही फंसे हुए. अभी फिर क्या करने का इरादा, पीछे जाएंगे या? पता नहीं, बता रहे हैं 12-1 बजे तक खुलेगा, वेट करेंगे, नहीं तो फिर वापस रिटर्न. ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 தேசிய நெடுஞ்சாலைகளை உள்ளடக்கிய 124 சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அம்மாநில பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலாளர் ஓன்கர்ஷன் சர்மா தெரிவித்துள்ளார். மும்பையிலும் மழையால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. காட்கோபரில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். தானேவிலும் பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன.